அனைவருக்கும் வணக்கம். 1885 ரஷ்ய எழுத்தாளரான ஆண்டன் செக்காவ் எழுதின ஒரு கதை, அப்பாவும் மாப்பிள்ளையும் அப்படின்னு ஒரு கதை, மொழிபெயர்ப்பு கதை. அதை நான் படித்த உடனே எனக்கு தோணுச்சு, நகைச்சுவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ முக்கியமானது. ரொம்ப ரொம்ப படு சீரியஸான விஷயங்களை கூட அதுலேயும் இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா மீம்ஸ் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையை அல்லது ஒரு அரசியல் தலைவரை குறித்து கூட நம்முடைய கருத்தை ரொம்ப எளிதாக சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவைக்கான ஒரு விஷயம்தான் மீம்ஸ் அப்படின்றது. காலம் காலமாக நம்முடைய திரைக்கலைஞர்கள் கூட நகைச்சுவை கலைஞர்கள் ரொம்ப சீரியஸான விஷயத்தை நகைச்சுவை மூலமாக அப்படி சொல்லிட்டு போகிற ஒரு வழக்கம் கூட இருக்குது. அதே போல் தான் ஆண்டன் செக்காவும் இந்த கதையை நகர்த்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப சாதாரணமான ஒரு கதையாக இருந்தது, ஆனால் அந்த முடிவில் ஒரு சுவாரஸ்யம் இருந்ததாக எனக்கு தோன்றியது. அதனால் இந்த கதையை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த மாப்பிள்ளையும் அப்பாவும் அப்படின்ற இந்த கதையில் மில்கின் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. ரொம்ப பெரிய பேர், நம்ம மில்கின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த மில்கின் என்ன பண்ணுறான், அவனுக்கு நண்பர்கள் எல்லாம் கூட இருக்கா. அப்போ நண்பர்கள் எல்லாம் ஒத்த மாற்றி ஒத்த சொல்லிட்டே இருக்காங்க, என்னடா அவனுக்கு கல்யாணமாமே நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, நம்ம யார்கிட்டயுமே அப்படி சொல்லலையே, எதுக்காக அவன் வந்து இப்படி கேட்குறான் அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போகிறான், அங்கேயும் நண்பர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் கேட்குறாங்க, என்ன கல்யாணமாமே அந்த பொண்ணோட தான் கல்யாணமாமே அப்படின்னு தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு பொண்ணை குறிப்பிட்டு சொல்லி அந்த பொண்ணோட கல்யாணமாமே அந்த பொண்ணோட கல்யாணமாமேனா இவனுக்கு புரியவே இல்லை, எதுக்காக இப்படி பேசுகிறாங்க. அந்த வீட்டில் அவன் சாப்பிட்றதுக்காக போகிறான், அந்த பெண்ணோட ஒருவரனுடைய பெண்ணோட அவன் தினமும் நடைபயிற்சிக்கு போகிறான். இந்த காரணத்தினாலேயே அந்த பெண் மேலே காதல் அப்படின்னு சொல்லியோ இல்லை கல்யாணம்னு சொல்லியோ எந்த அவசியமும் இல்லை, அவன் அப்படி பிரகடனப்படுத்திக்கவும் இல்லை, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லவும் இல்லை. இப்போ எதுக்காக இப்படி ஒரு விஷயம் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பெசாவ போயிட்டு அந்த பெண்ணோட அப்பா கிட்டேயே நம்ம பேசிடலாம், அந்த பெண்ணுடைய பெயர் நஸ்தயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய அப்பா கிட்ட போய் பேசிடலாம். கொன்ராஷ்கின் அப்படின்ற அவங்களுடைய அப்பாவுடைய வீட்டை கதவை போய் தட்டுறான். தட்டின உடனே அவங்க அப்பா திறக்கிறாரு, அடட வாப்பா உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அது பேசுறதுக்கான சரியான நேரம் இதுதான் நினைக்கிறேன், நம்ம பேசிடணும், என்னைக்காக இருந்தாலும் இது பேசிதானே ஆகணும் அப்படின்னு அவரும் பீடிகை கொடுக்குறாரு. அவருக்கு ஏழு பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களில் ஒரு பெண் தான் நஸ்தயா அப்படின்றதாகவும் அந்த பெண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்குது. ஏன்னா இவன் தினமும் இங்கே வரான், இரவு உணவு சாப்பிட்றான், இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க, நடைபயிற்சிக்கு போகிறாங்க, அதனால் அவர் நினச்சிட்ருக்காரு அப்படின்றதாகவும் நமக்கு எழுத்தாளர் காண்பிக்கிறார். இப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறான், நான் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு புரியல, நீ எதுக்காக இந்த இடத்த விட்டு போகணும், என்ன பிரச்சனை, நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, இதுலேயே நீ இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னா, இல்லை இல்லை உங்களுடைய மகளை நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு நேரடியாக விஷயத்துக்கு வரான். அவருக்கு புரியல, எதனால் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து முதல் காரணமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் பெண்ணுக்கும் எனக்கும் நிறைய வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, அதனால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சிரிக்கிறாரு, அட போப்பா அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், போக போக எல்லா ஒத்த கருத்துக்கள் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இவர் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு காரணங்களாக அவன் அடிக்கிட்டே போகிறான். நான் வந்து தேடப்படும் ஒரு குற்றவாளி அப்படின்ற வரைக்கும் சொல்லிடுறான். எந்த காரணம் சொன்னாலும் நான் இந்த குற்றம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, நீ சைபீரியா ஜெயிலுக்கு தானே போவ, ஒருவேளை என் மகள் உன்னை காதலித்திருந்தால் அவன் சைபீரியாக்கே வந்துட்டோம், நீ சீக்கிரமாக சிறைவாசம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடு, அதுக்கப்புறமா அவங்களுடைய திருமணத்தை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ற அளவில் பேசுகிறாரு. நான் தேடப்படும் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா எப்படி நீ அடையாளத்தை மாற்றிட்டு இருக்க, அப்படின்னா நீ திருந்திட்டியா, திருந்திட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே சொல்லிட்டு வரும்போது அவனால் கடைசியாக என்னதான் சொல்லி சமாளிக்கிறது, எப்படி இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்கிறான். தான் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன மனநோயாளின்னு சொல்கிறது, பைத்தியம்லாம் இப்படிலாம் பேசாத, நீ பொய் சொல்லாத அப்படின்னா, இல்லை நான் எல்லா நேரங்களிலையும் பைத்தியமாக இருக்கிறது இல்லை, சில நேரங்களில் நான் பைத்தியம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, நீ அப்படின்னா பைத்தியம்தான் அப்படின்னு சொன்னால் போயிட்டு ஒரு மருத்துவ சான்றிதழ் வாங்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் வேணால் நான் ஒத்துக்கிறேன், அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதானே, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சந்தோஷமாக இடத்த காலி பண்ணிட்டு ஓடி வரான். அவனுடைய நண்பன் ஒரு மருத்துவர், சரி அவன்கிட்ட போய் நேராக போயிட்டு எப்படியாவது ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துரு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வரணும்னு போகிறான்.
இவனுடைய கெட்ட நேரமும் என்னமோ அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை முடிச்சு அவன் தலையெல்லாம் சரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் போய் சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, அதனால எனக்கு பைத்தியம்னு ஒரே ஒரு சான்றிதழ் நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் என்னோட கல்யாணம் நின்றுடும், தயவு செஞ்சு அந்த சான்றிதழ் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்குறான். உடனே அவன் வந்து என்னது உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா? ஆமாம், எனக்கு துளியும் விருப்பம் இல்லை, எனக்கு கல்யாணத்தில் எந்த ஈடுபாடுமே இல்லை. அப்படின்னா எதுக்கு நான் சான்றிதழ் கொடுக்கணும்? ஒருவேளை உனக்கு என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அப்போ என்கிட்ட வா, அப்போ நான் உனக்கு சான்றிதழ் கொடுக்குறேன், நீ பைத்தியம் தான் அப்படின்னு இந்த கதை முடியுது. அப்போது இதுலேருந்து அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், இதை விளையாட்டாக கடந்து போகாமல் இந்த திருமணம் அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நகைச்சுவையாக எள்ளலாக பதிவு செஞ்சுருக்கார் அப்படின்றதாக தான் நான் உணர்வேன்.